எங்க அம்மா சாக்கலன்னு எனக்கு மகளா பிறந்திருக்கா. சரி வாங்க முடிச்சு போறேன். I love you, Daddy. அவள் பையோடு என் இதயம் துடிக்க கண்டேன். தேவ மகள் தொங்குகிலே சில தெய்வங்கள் தொங்குகின்ற அழகை கண்டேன். சிற்றாடை கட்டி அவள் சிரித்த போது என்னை பெற்றவள் சாயல் என்று பேசிக் கொண்டேன். மேல்நாட்டு ஆடை கட்டி நடந்த போது இவள் மீசையில்லாத மகன் என்று சொன்னேன். அழகு சார், எனக்கு கூட போல பார்க்கும்போது என் அம்மா மாதிரி இருக்கு. உசுரோட இருந்த வரைக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பேரப்பிள்ளைய பெத்து கையில கூடன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இவ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கேள்வி கண்ண மூடிடுச்சு. மனுஷனை மனுஷனை பார்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம், ஆனா குழந்தைங்க சொல்லதான் நமக்கு தெரியுது. ஆனா சார், எனக்கு என்னமோ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஆபி உங்களை மாதிரி இல்லை, உங்க வைஃப் மாதிரி ரொம்ப பிராக்டிக்கல், தைரியசாலி. கரெக்டா? ஆமா ஆமா. அபி பிளஸ் டூ போற வரைக்கும் அவளை ஒரு சின்ன குழந்தையா தான் பார்த்தேன். பட் அவதான் வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கிறத எனக்கு புரிய வச்சேன். வாட் எவர் யூ சே சுதாகர், குழந்தைங்க இந்த வயசுல ஸ்கூலுக்கு போற வரைக்கும் தான் ஜாலியா இருக்கும், அதுக்கப்புறம் டென்ஷன் தான். ஏன்னா ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸ், டிவி, சினிமான்னு சொசைட்டி தான் பாதி வளர்க்கும். அடிக்கடி ஏதாவது ஷாக் கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அபி கூட எனக்கு அப்படி ஷாக் கொடுத்தா. என்ன விளையாடுறியா திடீர்னு இப்படி கேட்டா? இப்ப ரொம்ப தேவையா இது? பிரீத்தி இல்ல சைக்கிள் தானே வரா? அவங்க அப்பா பொறுப்பு இல்லாத நான் அப்படி இருக்க முடியுமா? அப்படி என்ன தப்பா கேட்டா? நீ சும்மா ரெடி, நீ தான் சொல்ல கொடுத்து கேட்டிருக்க. யார் நானா? என்ன ஏதோ விளையாட்டுக்கு சைக்கிள் கேட்டா ஓகே, ஸ்கூலுக்கே போகணுங்கிறா. நான் தான் டெய்லி ஜீப்ல டிராப் பண்றேன்ல. உன்ன ஏதோ ஆசைப்பட்டு கேக்குற. ஆசைப்பட்டா? எனக்கும் ஆசை இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு நடு லேக்ல போய் நின்னுட்டு ஓவானு கத்துணும் முடியுமா? ஏன் போய் கத்துங்களேன்? பௌர்ணமிக்கு ஓனு கத்துனீங்கன்னா உங்களதான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு சைக்கிள் கேட்டதுக்கு எதுக்கு இப்படி குதிக்கிறீங்க? அப்படி இல்லடி, இவ பாட்டுக்கு சைக்கிள் போயிட்டு நான் என்ன பண்றது? நீங்களும் கூடவே பின்னாடி ஓடுங்க. ஏக்கா ஊட்டில இருக்கிற எல்லா சைக்கிள் கடையில இருந்து மாடல்ஸ் புடிச்சாந்துக்கிறேன், எது வேணும் பாருமா. எதுவும் வேண்டாம். என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல, அபி ஸ்கூலுக்கு சைக்கிள் போக கூடாதா? இவரு தான் டிராப் பண்ணுவாரா? ஏக்கா எனக்கு நம்ம ஒரு தினமும் ஸ்கூலுக்கு போறது சரியா படல. ஏன்? நிறைய யங் மதர்ஸ் எல்லாம் வராங்க. என்ன சொன்னாலும் சரி, முடியாது முடியாது முடியாது. இது பாரு அபி, சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ. ரைட்ல திரும்பும் போது ரைட் ஹேண்ட் காட்டணும், லெஃப்ட்ல திரும்பும் போது லெஃப்ட் ஹேண்ட் காட்டணும். நேரா போனா? டேய் இப்ப நம்ம போயிட்டே இருக்கும் போது காத்து கம்மியாச்சுன்னு ஃபேன் போட்டுக்கு. டேய் பின்ன என்ன சார் சும்மா பிளேட் போட்டுங்கிற? எங்க அம்மா சைக்கிள் ஓட்டினா பிடி விஷாவோட கிளிக்க முடியாது. இறங்க சார் நீ. டேய்டா அதுக்கப்புறம் ரொம்ப டிராஃபிக் இருந்தாமா? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும்ப்பா. நீங்க நீங்க இறங்குங்க. பாத்து போ அபி. சரி பை. கேர்ஃபுல் கேர்ஃபுல் மா. பை மா. பை பை. பாத்து பை. அடடடடா என்ன சூப்பரா போகுது பாரு. எங்க அம்மா இதை அவ கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன?
எனக்கு தெரியும்.